இப்போ நார்மலா நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம விசாரம் மூலமா நம்ம பிரிச்சு பார்க்க தெரியுது. ஆனா இப்போ நம்ம திடீர்னு ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த டைம்ல அகந்த வந்து நம்மள ஈஸியா வீழ்த்திருது. அதாவது இப்போ நம்ம ஒரு வண்டியில நேரா போயிட்டு இருக்கோம் இருட்டுல, அப்போ திடீர்னு ஒரு நாய் ஏதோ ஒண்ணு குறுக்க வந்துருச்சுன்னா அந்த டைம்ல சுதாரிச்சு நம்ம பிரேக்க போட்டுறோம் அது எஸ்கேப் ஆயிருது. இருந்தாலும் நமக்கு இந்த வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரி படப்படுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு பய உணர்வு வந்துருது. அதே மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஒரு அப்போ ஆபீஸ்ல நுழையிறோம், அப்போ வந்து ஏதோ யாரோ கூப்பிட்டு திடீர்னு உனக்கு பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம்ல ஒரு திடீர்னு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்துருது. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் மனசு நம்மள ஈஸியா வீழ்ச்சிருது. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்க ஓவர் கம் பண்ணி வருது? உனக்கு என்ன வயசா இருது? 25. அதாவது வந்து நீ வந்து உன்னுடைய ஒரு பிறவின்றதேப்பா, பிறவின்னா என்ன, ஒரு உயிரை ஒரு ஆண் மகனா ஜனிச்சு 25 வயசு வரைக்கும் இந்த சமுதாய சூழல்ல ஒரு குடும்ப சூழல்ல இப்படி வந்து இப்படி வந்திருக்க, வந்துட்டு ஒரு ரீசெண்டா இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரியான சத்சங்கங்கள். இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ரேஸ் கார் மாதிரி, ஒவ்வொருத்தரையுமே ரேஸ் கார் மாதிரி ஆக்குறேன். ஏன்னா இவர் கொடுத்த விஞ்ஞானம், ஆன்ம விஞ்ஞானம், அதாவது தன்னை உணருதல், தன்னை அறிதல் அப்படின்றது வந்து ராக்கெட் சயின்ஸ். ராக்கெட் சயின்ஸ் தான் டஃப். ஆனா ராக்கெட் ஸ்பீட்ல இருக்கிற ராக்கெட் எவ்வளவு ஸ்பீடா போகும்? 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தான் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு, சேட்டலைட்டை போய் இறக்கிறதுக்கு. அந்த மாதிரி இது வந்து 10 நிமிஷம் கூட கிடையாது, 1 நிமிஷம் கூட கிடையாது. டைம்லெஸ்ஸா இன்ஸ்டண்டா உணரக்கூடிய விஷயத்த ராக்கெட் சயின்ஸ் வந்து பயங்கர கஷ்டம். ஆனா சயின்ஸ் இங்க வந்து எளிதோ எளிது அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால வந்து இப்ப வந்து நீ வந்து ஒன்ன வந்து இந்த 25 வயசு பையனா நினைச்சிட்டு இப்ப வந்த மாதிரி இப்பதான் சாதகத்துக்கு ஆட் பண்ணா மாதிரி அப்படின்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அது பெரிய நல்ல ஒரு பூர்வ பாக்கியம் இல்லாம நீ வந்திருக்க முடியாது. உங்க அப்பா வந்தாரு, நீயும் வர ஆரம்பிச்ச, இப்ப உங்க அப்பாவால வர முடியலன்னா கூட நீ வந்துட்டு இருக்க, புரியுதா? சோ அப்படின்னா இங்க வந்து உன்னை வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு ஒரு ரேஸ் கார் மாதிரி ஆக்கிட்டு இருக்கோம், புரியுதா? ரேஸ் கார்ல நீ வந்து பக்கத்துல மார்க்கெட்டுக்கும் போகலாம், 5 கிலோமீட்டர் வேகத்துலயும் மொல்லமா போகலாம். அட் தி சேம் டைம் நீங்க 300 கிலோமீட்டர்ஸ் ஆர் 400 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட்லயும் போகலாம். எனக்கு தெரியாது ரேஸ் காரனுடைய ஸ்பீடு என்னன்னு தெரியாது, மேக்சிமம் ஏதோ வச்சுக்கேன் 200 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ அந்த ஸ்பீட்லயும் போகலாம். அந்த மாதிரி ஆக்கக்கூடிய அதுதான் உணர்வு மையம், அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது, அதுதான் தான் என்ற ஆன்ம பொருள். அதுக்கு அதை நோக்கி வந்து இது வந்து ஒண்ணுமே இல்லை, இது மெமரி கார்டு, அதாவது இப்ப இருக்கிற விக்னேஷ் இந்த 25 வயது வாலிபனா இந்த திடீர்னு ஏதோ ஒரு இருட்டுல போயிட்டு இருக்கும் பொழுது, பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாய் திரும்ப திடீர்னு குறுக்கல பாஞ்சு வந்து ஸ்கிட் ஆகி விழுந்து அப்புறம் சுதாரிச்சு அடிபடாம அந்த பயத்தினால வந்த பால்பிட்டேஷனாலையும் அதுல வந்து நான் கதி கலங்கி போயிடுச்சு, அந்த அதை வந்து என்னால ஓவர் கம் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு இன்ப நிகழ்ச்சியும் நடக்குது, திடீர்னு ஆபீஸ்ல நுழையும் பொழுது அவங்க எல்லாரும் வந்து உனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்கோன்றத சைலண்டா வச்சுக்கிட்டு ஒரு செலிப்ரேஷனோட என்ன வந்து வரவேற்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸும் இந்த இன்ப அதிர்ச்சியும் அப்பயும் வந்து அகந்த வந்து அன்கன்ட்ரோலபிளா எக்ஸைட்டடா இருக்கு, கரெக்டா? அதுல எக்ஸைட்டடா இருக்கு, அதுல வந்து உணர்ச்சி வசப்பட்டு இன்ப உணர்ச்சிக்கு, சந்தோஷ உணர்ச்சிக்கு, குதூகல உணர்ச்சிக்கு அதுல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது அகந்த. அதுவும் தெரியுது போறக்க. இங்க வந்து பதட்டத்தோட உச்சி, உயிர் பயமே வந்துடுச்சு. இப்படி விக்னேஷா இருக்கிற, விக்னேஷ் உயிரா இருக்கிற, விக்னேஷ்ன்ற ஆண்மகனா இருக்கிற,
இந்த மாதிரியான இந்த படிப்பு திறமைகள்லாம் கொண்டு அந்த கம்பெனியில வேலைக்கு ஜாயின் பண்ணி இந்த சமுதாயத்தில் இதுவா இருக்கிற இதுவே எல்லாமே மெமரி கார்டு. எல்லாமுமே நீ வந்து திடீரே எங்க எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு வந்து ஒரு 4 மாசம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கரெக்டா நான் வந்து கார்ல இறங்கி ஓட்டிட்டு நான் தான் டிரைவ் பண்ணிட்டு ஸ்டீரிங் வீல்ல நான் தான் இருக்கேன். அது வந்து அப்படி நிறுத்துறேன், அங்க ஒரு ஆட்டோக்காரன் பேசிக்கிட்டே வரான், எனக்கு பின்னாடி போக முடியாது, சைட்ல ஒரு கார் இருக்கு, நடுவில் ஆட்டோ போற கேப் நல்லா இருக்கு, அவன் பின்னாடி பார்த்து பேசாம வந்தான்னா நான் தப்பிச்சேன், இல்லாட்டி நான் மாட்டினேன். இடிக்க போறான்னு அட்வான்ஸா தெரியுது. ரெடியா கிரிப்பா வந்து ஸ்டீரிங் வீல்ல பிடிச்சுக்கிட்டு உட்காருறேன். வேற என்ன பண்ண முடியும், வந்தான் டம்னு இடிச்சான், பம்பர் எல்லாம் எகிரிச்சு, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற சைட் டோர் ரைட் சைட் டோர் அது வரைக்கும் கண்ணாடி கண்ணாடி எல்லாம் தூளாய் ஸ்மாஷ் ஆகி உடஞ்சு. இன்னொரு புது கார் பிடிச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் முள்ளமா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திடீர் எனக்கு அவன் தூரத்துல பேசிட்டு வந்து வடிகிறது முன்னாடியே அதுவே திடீர் கிடையாது. புரியுமா? இத்தனைக்கும் அடுத்த நாள் காத்தால என் ஒய்ஃபை நான் ஃபிளைட்ல சென்னைக்கு அனுப்பணும். முதல் நாளே கொண்டு போய் அங்க போய் தங்கிடலாம், ஏன்னா 100 கிலோமீட்டர் வீவராவே ஃப்ரம் தட் ஸ்பாட் ஸ்ருங்கேரியில இருந்து. புரியுதா? சோ அந்த ஏர்போர்ட் பக்கத்துலயே போய் இருந்துருவோம், காத்தால 7:30 மணிக்கு ஓட்டிட்டு போக வேண்டாம், அவளை கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முதல் நாளே கிளம்புறோம். சொல்லுமா? இப்போ கிளம்பும் போதே தெரியும் உணர்வுல வெல் எஸ்டாப்ளிஷ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு பீயிங்கே கிடையாது, எல்லாமே இங்க இறைவனுடைய சாம்ராஜ்யம். அந்த ஆன்ம பொருள் வந்து இந்த உடம்பாவும் இருக்கு, இந்த உயிராகவும் இருக்கு, இதனுடைய பார்வையாகவும் இருக்கு, இதனுடைய கவனமாகவும் இருக்கு, இதுக்கு நேரப்புற துன்பமாக இருக்கு. ஏன்னா இதுவே போலி உயிர், போலி உயிர் எழுந்து விவகரிக்குது, அவ்வளவுதான். இந்த உண்மை வந்து என்னைக்குமே வந்து மறக்கப்படுறது இல்லை, ஏன்னா இதை நினைக்கப்படுறது கிடையாது. இதுதான் சத்தியம், இந்த பிரபஞ்சமே இப்படித்தான், இந்த பிரபஞ்சமே இப்படித்தான். 2004ல வந்ததா சுனாமி, அன்னைக்கு அது வழக்கமான மெரினா தானே எல்லாருக்கும். இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இப்படி வந்து ஒரு சுனாமி வந்ததா சரித்திரமே கிடையாது. அன்னைக்கு காத்தாலும் அந்த 7 மணிக்கோ 8 மணிக்கோ வாக்கிங் போனவங்கன்னா சர்வ சகஜமா போனவங்க தானே. கிட்டத்தட்ட சென்னையில மட்டுமே கேஷுவாலிட்டி எவ்வளவு நடந்ததா இல்லையா? சோ இங்க வந்து நம்ம பாதுகாப்பு தேடுறவனும் நம்ம கிட்ட இப்ப எப்பவுமே ஒரு அலர்ட்னஸ்ல போவோம், அது வழக்கமான அலர்ட்னஸ். வழக்கமா வந்து பாதுகாப்பா ஓட்டு, ஹெல்மெட்டோட ஓட்டு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் தற்காப்பு கவசங்கள், அவ்வளவுதான். ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுறது, பாதுகாப்பா ஓட்டுறது, எதுக்கும் அலர்ட்டா ஒரு 300 அடிக்கு முன்னாடி வரைக்கும் பாத்துக்கிட்டு ஓட்டுறது. இப்படி நாய் வந்து போடுறதுன்றது தெரியாத ஒண்ணுதான், சுனாமி வருதுன்றது அடியோட நினைக்க முடியாத ஒண்ணு. புரியுதா? அது வந்து இன்னி வரைக்கும் அது பெரிய சோகமா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நடந்த சோகமா இருக்கு, உலகத்துக்கு நடந்த சோகம். 2 லட்சம் பேரும் 3 லட்சம் பேரும் போயிட்டாங்கன்றாங்க. சோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மொத்தமுமே ஸ்பேஸே நம்ம என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஞ்ஞானம் என்ன, இது மெய்ஞானம். உண்மையை பற்றிய ஞானத்துக்குள்ளதான் எழுந்தவனுடைய விஞ்ஞானம் இருக்கு. கரெக்டா? 5 பூதங்கள் தான் விஞ்ஞானத்துக்கு பேஸ். கரெக்டா? 5 பூதங்கள் என்ன, 5 எலிமெண்ட்ஸ். அதுல வந்து ஆகாசம், அங்க வந்து எண்ணிலா நட்சத்திரங்கள் வந்து உதிக்குது மறையுது, எத்தனையோ மீட்டர் ஆயிட்ஸ் இடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்னவோ நடக்குது விண்வெளியில. தெரியுமா? அத நம்ம டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்தாலே அதிசயிக்க முடியா இருக்கு, நம்ம எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இருக்கு. சோ நம்பன்றதுல வந்து நம்ம மெய்ஞானத்தை கோட்டை விட்டுட்டோம். அதுல இன்னும் நம்மளை பார்த்தா எங்கெல்லாம் எல்லாமே செட்டில் ஆயிடுமே. இந்த பிரபஞ்சத்தினுடைய விஞ்ஞானமே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காணல் நீர் விஞ்ஞானம். இங்க வந்து இப்ப வந்து இப்ப நம்மளுடைய பயம், தைரியம், பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, இதெல்லாம் எதுல இருக்கு? அந்தந்த மொமெண்ட்ல இருக்கு. புரியுதா? நீ போட்டு ஹெல்மெட்ல தான் இருக்கு,
அப்படின்ற மாதிரி குறுகிட்டோம் நம்ம. பட் இதுவே கிடையாது. பெரிய பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த உயிரா எழுந்துக்கிறதே வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸட் ப்ரோக்ராம். அதுல வந்து இந்த விக்னேஷ் வந்து இந்த ஜென்மத்துல விக்னேஷ், இந்த உடல் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் தந்தையாருக்கு தந்தையாருடைய விந்துவும் சரி என் தாயினுடைய கருமுட்டையும் சரி எல்லாமாக இருந்திருக்கேன் நான். போம அங்கேயே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கேன். காலத்தை காலத்தை தாண்டி நடக்குது. இது என்ன விஞ்ஞானம், எங்க எங்க போய் ப்ரூவ் பண்ண முடியும்? இது மெய்ஞான ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா வந்து இப்படி பிறந்தவர்களாக நிலைக்கு நினைந்து வாழ்ந்து பாதுகாப்புகளை தேடிக்கொண்டிருக்கிற ஒருவரே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை, பிறந்தவனே இல்லைங்க. அப்புறமா தான் அவன் இறப்பு பாதுகாப்பு இல்லாம் விழுந்த பிறகு சரியா அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீ அந்த விஞ்ஞானத்தை நீ துணை கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீ இப்ப இந்த மாதிரி இந்த திடுக்கிடும் சம்பவங்களே கிடையாது. எனக்கு திடுக்கிடும் சம்பவங்களே கிடையாது. உயிர் போகுதுன்றது வந்து ஆல்ரெடி செத்ததுன்றது ஆயிட்டேன் நான். ஆல்ரெடி யாரும் உயிரோட இல்லை. ஏங்க இப்ப உள்ள கவனத்துல நீங்க நிக்கிறீங்களா உடம்புல நிக்கிறீங்களா கேக்குறேன். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கவனமா, அந்த கவனத்துல எழுந்துட்டு இருக்கிற அந்த செல்லப்பான்ற உணர்ச்சியா புரியுதா? எங்க இருக்கு பேசு? அப்படின்னா நம்ம வந்து எதை சாருவோம்? எப்ப பாரு அந்த வெற்றி கவனத்தை தான் சாருவோம். அதுல கூட பாதுகாப்பு தேடுற விக்னேஷ் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? விக்னேஷுக்கு திடீர்னு வரப்போற சந்தோஷம், அதை கண்டு நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ஐசோலேட்டட் கேள்வியை கேட்க வேண்டாம். திடீர்னு வரப்போற ஆபத்து, அதுல நான் எப்படி காப்பாத்திக்கிறது? இல்லை நீ கவனத்தை கவனமே எங்கேருந்து வருதுன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டு புரியுதா? இதெல்லாம் விக்னேஷ் எல்லாம் என் மெமரி கார்டு. விக்னேஷ் என்ன வேணா நடக்கும் புரியுதா? சோ விக்னேஷ ட்ரீட் பண்ணாத. விக்னேஷன் டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் அவைக்குள் அடைப்பட்ட ஒரு மெக்கானிசம், பயோ மெக்கானிசம் தான் மெமரி கார்டு தான் உன்னுடைய பிறப்பு. புரியுதா? பயோ மெக்கானிசம் இது ஒரு மெமரி கார்டு. அத வந்து நீ வந்து திடீர் திடீர் திடீரே கிடையாது. எல்லாம் ஒரே அறிவு, ஒரு பேரறிவு. அந்த பேரறிவுல இந்த மெமரி கார்டு உங்ககிட்ட ஓபன் ஆயிருக்கு. அப்படிதான் நான் எழுதுக்கிறேன், அப்படிதான் நான் வாழறேன். நான் அனுபவிச்சுட்டு நான் சொல்றேன், நான் அனுபவிச்சுட்டு பரம பேருணர்வு பேரறிவு பேரறிவு. அதுல இருந்து வந்து அங்க எனக்கு முன்னாடி வந்து ஆட்டோ காரம் வரான், இடிக்க போறான், இடிச்சான், முடிஞ்சது, சம்பவம் முடிஞ்சது. அவங்க எல்லாம் பயங்கரமான சம்பவம், எல்லாம் பரபரப்பா இருந்தாங்க. நான் இறங்கணும்னு சொன்னேன், நீ பார்க்காம ஓட்டின்னு வந்தப்பா, அதனால நீ வந்து அப்படி ஓட்டாதே, நீங்க அப்படி ஓட்டாத, இனிமே கொஞ்சம் முன்னாடி பார்த்து ஓட்டு, எப்பேற்பட்ட விஷயம் முன்னாடி பார்த்து ஓட்டு அப்படின்னு சொன்னேன். அப்பவே ஸ்பாட்ல அடுத்த டிசிஷன், அடுத்தது அடுத்தது அடுத்தது. ஏன்னா ஐ ஹாவ் டு ரீச் அதர் பிளேஸ். என்ன பண்ண, இந்த வண்டியை கொண்டு போய் கேரேஜில் விட்டுட்டு அந்த கேரேஜில் அவன் கொண்டு திருப்பி என்ன வீட்டில் விட்டான். வேற ஒரு வண்டி இருந்தது, இன்னொரு கார் இருந்தது. அந்த காரை எடுத்துட்டு திருப்பி ஐ ப்ரொசீடர் டு தட் ஏர்போர்ட் சேர்ந்துட்டேன். இப்ப வந்து யாரு வந்து ஓவர் கம் பண்றாங்க அந்த நிகழ்ச்சி என்ன ஆட்டி படைக்குதா? நான் அதை இது பண்றேன்னா எல்லாத்தையும் தாண்டியே இருக்கேன். இப்ப பாரு எல்லாம் நிறைவேற்றப்படணும். அடுத்த 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 நிகழ்வு மெமரி கார்டு கியூல இருக்கு. இதுலயும் நான் தேங்க, இதுக்கே வந்து நான் வந்து இப்ப வந்து ரிசால்வ் ஆயிடுன்றேன். விக்னேஷுக்கே ரிசால்வ் ஆயிடு. ஹூ இஸ் திஸ் விக்னேஷ்? புரியுதா? நானே யார்? அதுதான் நம்மளுது. புரியுதா? அதை பார்க்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணமா, எல்லா மெமரி கார்டும் சர்வசாதாரணமா தெரிஞ்சிடும். அப்புறம் உன்னுடைய 800 இருக்கிற 50வது வயசு 70வது வயசு அடுத்த ஜென்மம் எல்லாமே மெமரி கார்டு. இப்ப இருக்கிற ஒரு மாங்கொட்டை, டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கிற மாங்கொட்டை, நீங்க விதைக்கப்படாத மாங்கொட்டை, டைம் அண்ட் ஸ்பேஸ கடந்து இப்ப இருக்கா இல்லையா? அது ஒரு உயிரா இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற துகள்கள் வந்து புது மாமரத்தை விளைவிக்க கூடியவையா இல்லையா? அப்படின்னா என்ன, எல்லாமே வந்து உயிர் பொருட்கள்.
ஏன்னா அது அறிவு பொருள். அது எப்படி வேணா ஷஃபிள் பண்ணும். நம்ம மனிதனா புத்தி எடுத்து வந்திருக்கிறவனுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த புத்தியை வந்து வெக்கப்பட வேண்டிய இடத்துல திருப்பப்பட வேண்டிய டைரக்ஷன் எது? உள் நோக்கிய டைரக்ஷன். இந்த பக்கமே கிடையாது. டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள கேள்விகளே கிடையாது. டைம் அண்ட் ஸ்பேஸை தாண்டிய தூக்கத்தில் இருக்கிற விக்னேஷா யாருன்னு கண்டுபிடி. புரியுதா? அதுக்கு நம்ம நேரடியாக உதவின்னு இருக்கோம். அதுலேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே விதைச்சிட்டு இருக்கோம். மனித சமுதாயம் பூரா விதைச்சிட்டு இருக்கோம். புரியுதா? இப்போ நம்ம ப்ராக்டிகல்ஸுக்கு போயிடலாமா? தியானத்துக்கு நேராக போய் இறங்கலாம்.